ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஜிமெயில் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜிமெயில் ஐடி எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஜிமெயில் ஐடி வந்து மஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் புதுசாக நீங்கள் நியூ மொபைல் வாங்குறீங்கன்னா ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் தான் அதை வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்புறமா அஃபிஷியலாக சில தகவல்களை பரிமாறுறதுக்கு இந்த இமெயில் ஐடி வந்து தேவை ஜிமெயில் ஐடி தேவை அது மட்டும் இல்லாமல் இப்போ சில ஃபைலை வந்து அதோட குவாலிட்டி குறையாமல் அப்படியே அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஜிமெயில் ஐடி தேவை சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஜிமெயில் ஐடியை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இன்னைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட் ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அது வேணாம் கீழே வந்துடுங்க ஜிமெயில் ஹெல்ப் கூகுள் சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும் கிரியேட்டிய ஜிமெயில் அக்கௌண்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ண ஒரு பேஜ் லோடாகி இந்த மாதிரி காமிக்கும் ஒரு பேராகிராஃப் மாதிரி காமிக்கும் இதில் அந்த ரெட் கலரில் பாருங்கள் கிரியேட் அண்ட் அக்கவுண்டு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்னு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கிறதுனால இப்படி காமிக்கிது உங்களுக்கு இது எதுவுமே காமிக்காது நீங்கள் லாஸ்ட்டில் வாங்க ஆட் ஆட் இருக்கு இல்லையா ப்ளஸ் மார்க் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனேயே என்னோடய ஃபோன் நம்பரோட பாஸ்வேர்டு கேட்குது பேட்டன் லாக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தா தான் காமிக்கும் ஓகே அதை கொடுத்துக்கிறேன் கொடுத்தோடனே இப்போ ஓப்பன் ஆகுது ஓகே இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு கீழே வந்து கிரேட் அக்கவுண்டுருக்குல்லே இதை கிளிக் பண்ணுங்கள் எங்கே கொடுக்கணும் இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தால் ஃபர்கட் பாஸ்வேர்டு அது வந்து பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம கீழே உள்ள ஆப்ஷனை பாருங்கள் கிரேட்னு அக்கௌண்டுன்றிருக்குள்ளே அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மை செல்ஃபுன் இருக்குது அதை கொடுத்துட்றேன் கொடுத்த உடனே இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் காமிக்கும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து முருகராஜன் அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நே ஃபர்ஸ்ட் நேம் மேலே போட்டுருங்க முருகன் கீழே ராஜன் போடுங்க அப்படி இல்லை என் பேர் ஒரே பேர் தான் இருக்குது ராஜு அப்படின்னு இருக்குன்னா அதை போட்டுவிட்டு கீழே என்சியில் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடை பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு ஷாப் நேம் போடுறீங்க அப்படின்னா இப்போ ஷாப்போட பேரை போட்டுவிட்டு கீழே ஷாப்பிங்னு போட்டுக்கலாம் சரிங்களா நான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடையோட பேரை போட்டுக்கிறேன் ஸோ டிஆர்எஃப் அப்படின்னு போட்டு ஷாப்பிங் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி மந்த்து டே இயர் அதாவது பிறந்த மாதம் நாள் வருஷம் எல்லாத்தையும் கேட்குது நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஜனவரி ஒன் நைன்டீன் எயிட்டி எயிட் ஓகே இதை ஃபில் பண்ணோன்னே கீழே ஒரு பாக்ஸை பாருங்கள் ஜெண்டர்னு கேட்குது அதாவது ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்குது அல்லது அதை சொல்லலை சொல்ல தேவையில்லைனா மூணாவது கொடுத்துக்கலாம் நீங்கள் குறிப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நான் மேல்னு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நமக்கு ஆரம்பத்திலே சில ஆப்ஷன் காமிக்கி பாருங்கள் டிஆர்எஃப் ஷாப்பிங் டுவெண்ட்டி எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அல்லது அடுத்துள்ளது ஷாப்பிங் டிஆர்எஃப் எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்களா அல்லது நான் மூணாவது ஆப்ஷன் வந்து ஓனர் நீங்களே ஒரு பேரில் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குது அதாவது நம்ம செலக்ட் பண்ண பேர் வந்து எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா உதாரணத்துக்கு இப்போ நான் டிஆர்எஃப் ஷாப்பிங்னே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதே அக்கௌண்ட் அதாவது இதே பேரில் வேறு யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு இது கிடைக்கும் ஏற்கனவே ஒரு ஆள் ஆல்ரெடி இந்த நேமில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா நம்ம இதே இதை பண்ண முடியாது ஓகே இப்போ பாருங்கள் இப்போ டிஆர்எஃப் ஷாப்பிங் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் கொடுத்தோன்னே பாருங்கள் ரெட் கலரில் காமிக்குது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த யூசர் நேம் இதே பேர் வந்து வேறு நிறைய பேர் வேறு ஒரு ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் வேறு பேரை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஏதோ ஒன் டூ த்ரீ எதாவது சேர்த்து பாருங்கள் அது எதுவும் செட் ஆகட்டால் மேலே உள்ள ரெண்டு ஆப்ஷன் அவைலபிள்க்கு அமைக்கிது இல்லையா அதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான் நமக்கு ஷாப்பிங் டிஆர்எஃப் இட் அட் எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்து பாஸ்வேர்டு கேட்குது ஸோ பாஸ்வேர்டை வந்து நம்பரும் லெட்டரும் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி கொடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ ஏபிசிடிஇ அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதிரி வரிசையாக கொடுக்க வேணாம் ஒரு எக்ஸாம்பிள் வேண்டி சொல்கிறேன் இதில் நைன்டீன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி அதே இதை கீழே ஃபில்லப் பண்ணணும் ஏபிசிடி நைன்டீன் நைன்டி நைன் ஓகே இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்தமாதிரி ஆப்ஷன் காமிக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தேவையில்லை இப்போ உங்களுக்கு என்ன ஆகிட்டு டிஆர்எஃப் ஷாப் ஷாப்பிங் டிஆர்எஃப் எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் க்ரியேட் ஆகிடுச்சி ஓகே இப்போ ஒன்று ரெண்டு நிமிஷத்துலயே உங்கள் அக்கவுண்ட் வந்து ரெடி ஆயிரும் ஸோ இது போன்ற வீடியோக்களை காண நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ